வணக்கம் அப்படி எல்லாம் எனக்கு வணக்கம் நானுங்கள் டூ கேம் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தரமான ரூம் மேட்ச் நம்ம அப்படிங்களா போட்டு போட்டிருப்போம் டூஸ் டூ ஸோ மிச்சம் ரெண்டு ஆப்பனன்ஸ் ஏன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த பக்கம் ஒரு ஒரு ஆப்பனண்ட்டு ரெண்டு பேரும் ஒரே கில்டு ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரே கில்டு தான் வேறு லெவல் ஓகே இப்போ வந்து இன்னொருத்தர் வந்து நான் ஏற்கனவே இவங்க மூணு பேர்த்துக்கு கூடயுமே ரூம் மேட்ச் போட்டிருக்கோம் இப்போ நாலு பேரும் போட்டிருக்குறோம் ஸோ தரமான முறையில் இருக்கும் இப்போ பாருங்கள் அங்கே வந்து அட்டாக்கிங் இருக்கிறோம் ஏறிட்டோம் அதில் வந்து அந்த காட் டிடி ஸ்பீடுன்னு ஒருத்தர் இருப்பார் தரமான முறையில் வேறு லெவல் அடிப்பார் நீங்களே பாருங்கள் ஏற்கனவே அவர் கூட நம்ம ரூம் மேட்ச் போட்டிருப்போம் ஸோ இந்த இடத்துல தரமான முறையில் எப்படி போவேன் இந்த இடத்துல தேவையில்லாமல் ஜோனுக்குள்ளே போயிருவேன் ஸோ வந்து இந்த இடத்துல வந்து கமன் கில் அடிச்சுட்டு அப்புறம் இது பண்ணியிருக்கணும் ஏதாவது அந்த நாக்கடிச்சரை வந்து கில் பண்ணியிருக்கணும் கில் பண்ணிவிட்டு அப்புறம் ரிவே பண்ணிகிட்ருக்கணும் தப்பாக போயிடுச்சு அப்புறம் இந்த இடத்துல ஒரு அடி அடிச்சு இப்படி போடுவேன் க்ளோவாலி ஆனால் இந்த இடத்துல தப்பிச்சு வந்துடுவேன் வந்து பறந்து வந்து ஒரு அடி அவ்வளோதான் அப்படியே ஓகே ஃபஸ்ட் ரவுன் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தரமான முறையில் அடுத்த ரவுண்ட் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் ஸோ அடுத்த ரவுண்டில் வந்து எம் டென் எடுக்க அவர் வந்து யூஎன்பி எடுக்க எல்லாம் கெத்தாக போயிருச்சு ஸோ இவ்வளோ எடுத்தாச்சு குளோவால் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ரெண்டு ஒரே இந்த புதுசாக குளோ நல்லா இருக்குதுமா அப்படிங்களா ஸோ எல்லோரும் எடுத்து எடுத்துச்சிருக்கிறோம் அவர் மட்டும் ஒரே ஒரு ஆள் மட்டும் வித்தியாசமாக எடுத்துச்சிருப்பான் ஃப்ரெண்டு தான் ஸோ வேறு லெவல் அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் ஸோ அவன் குளோவாலே போட மாட்டான் க்ளவுஸ்க்கு நாங்கள் வச்சிருக்கான் அவன் ஓடிட்டான் காட் ஸ்பீட் ஓடிட்டான் சி இது டிடி ஸ்பீடு ஓடிவிட்டான் ஸோ அப்படி தரத்துக்கிட்டே போய்ட்டுருந்தோம் இப்படி இல்லை இந்த இடத்துல வந்து சரி வந்துருவானோ அப்படின்னு நினச்சேன் வரல அப்புறம் அங்கே பார்த்தா அங்கே நாக்கிடுவோம் இது அந்த ரொனால்டோங்கிறவங்க வந்து கொண்டு வருவாங்க கொண்டோடே ஒரு அடி அவ்வளோதான் அந்த இந்த டைம் ஒட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவனை கில்லு அடிச்சுட்டு அப்புறம் போய் ரிவே பண்ண போவேன் நான் பாட்டு கண்டபடி க்ளோவா போடுவேன் இப்போ பாருங்கள் இங்கே போட்டு எங்கேயோ போடுவோம் பாருங்கள் போட்டு ரிவே பண்ணுவேன் அங்கே ரீடி ஸ்பீடு வர மாட்டான் அதனால அப்படியே விட்டுருவேன் அப்படியே விட்டுட்டு எங்கடா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போய் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பேன் எங்கே நிற்கிறான்னு பார்த்தேன் க்ளோவாலை மாற்றி மாற்றி போட்டுருப்பேன் அப்புறம் போயிட்டு சரி அடிச்சிடலாமா அப்படின்னு பார்த்தேன் சரி வேணாம் ரெண்டு ரெண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வேறு எம்பி ஃபட்டி வச்சிருக்கான் பிடிச்சி அழுத்திட்டேன்னா முடிஞ்சது ஸோ சரி நாம ஏறிடலாம் இங்கே லூட் இருந்தது டெஸ்ட்டிகளில் இருந்தது போய் லோ எடுத்துகிட்டு எம் டென்டர் அவர் எடுத்துகிட்டு ஸோ இந்த இடத்துல போய் ஏறி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக சொன்னேன் எம்பி வீட்டில் எழுத்துகிறான் பாருங்க வந்தோட நேம்மே ஸோ இந்த இடத்துல வந்து அவன் ஏறி போவான் இந்த இடத்துல தப்பு பண்ணிடுவான் இந்த இடத்துல உள்ள ஜோனுக்கிட்டே ஏறி போயிடுவான் நான் வந்து வரதே பார்க்கல ஒன் டைப் அடிக்கலாம்னு நானும் ட்ரை பண்ணுற தூக்கலாம் நான் ஒன் ப்ளூ பண்ணிக்குது ஸோ இந்த இடத்துல அடிக்கலாம்னு பார்ப்பேன் இந்த இடத்துல அடிச்சுட்டு க்ளோவில் எடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக எடுத்துவிடுவேன் வெலிமேட் ஆயிடுவான் சரி அப்புறம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த ரவுண்டு வெற்றிகரமாக வின் ஆகிவிட்டோம் அடுத்த ரவுண்டு வெற்றிகரமாக இன்னொரு டீம் வின் ஆகிட்டோம்னா அவங்களுக்கு ஓர்டேக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈச்சில் இருக்கிறத ஓவர்டேக் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் இப்போ வேறு லெவல் கேம் கொடுப்பாங்க இப்போ பாருங்கள் ஸோ நாமளும் ஒரு வேறு லெவல் ஒரு ரவுண்டில் வேற லெவல் அடிச்சிருப்போம் ரெண்டு பேர்த்தையும் அடிச்சிருப்போம் நீங்களே பாருங்கள் ஸோ அந்த ரவுண்டில் அப்படியே போயிட்டு இருப்போம் ஸோ போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க பாருங்கள் இந்த இடத்துல ஏறி போகலாம் அவங்க அந்த பக்கம் வந்துவிட்டாங்க நாங்கள் இந்த பக்கம் வந்துவிட்டோம் ஸோ இந்த இடத்துல அடிக்கலான்னு பார்ப்பேன் அடிச்சுட்டு சுற்றி போயிடுச்சுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி மொமெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுற்றி போனால் எனக்கு கண்டுபிடிச்சிருவானுங்க ஸோ இவன் நம்ம டீம் மட்டும் பின்னாடியே ஓடி வந்துருவாரு எனக்கு லேக் ஆகிடும் இந்த இடத்துல ஃபுல்லாக பாருங்கள் பட்டுன்னு டேமேஜ் விடுவோம் இந்த இடத்துல அடிக்கலாம் ட்ரை பண்ண ட்ரை பண்ண டேமேஜ் விடுவோம் ஸோ பாருங்கள் பட்டுன்னு லேக் ஆயிருச்சு மெசேஜ் வந்து ஒன்றுமே ஸோ ஓகே மா பிள்ளைகளை வந்து மெடிக்கெட் போட்டு சரி ரெண்டு ரூபாய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த இடத்துல ஃபுல்லாக லாக் பண்ணி விட்டு அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டுருப்போம்மா பிள்ளைங்களாம் ஸோ நாக்கு வேறு லெவல் நாக்கு இந்த இடத்துல வருங்க சேவையெல்லாம் தப்பு பண்ணிடுவோம் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ வந்து சுற்றி க்ளோவல் போட்டு எமோட் அப்படின்னு அவர் தான் கில்லெடு தரலான்னாரு நாங்கள் எமோட் போடலான்னு ஸோ எமோட் போடலான்னு பார்த்தா மாட்டே எடி அங்கே பாருங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி அழுத்தி விட்டான் இப்போ பாருங்கள் வந்து இவரையும் அழுத்தி விட்டுருவோம் எவனையுமே ஸோ எல்லாத்தையும் பிடிச்சி அழுத்து அழுத்துன்னு அழுத்திட்டான் எல்லாத்தையும் எனக்கு மட்டும் ஹீட்டர் அடிச்சு விட்டான் ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஒரு மாதம் வின் பண்ணிட்டாங்க ஸோ நாங்கள் தான் வின் பண்ண வேண்டியது அவங்க வின் பண்ணிவிட்டானுங்க ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த ரவுண்டில் எம்பி ஃபார்ட்டி எடுத்து அப்படியே போக்குற வச்சுட்டு மாண்டேலேயே அழுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் இருப்பேம்மா அப்படிங்களா ஸோ வந்து ஹீரோய் ஃபிஃப்டி ஸ்டார் நம்ம போகிறோம் தரமான முறையில் நாளைக்குள்ளே டைமண்ட் ஃபோரும் போயிடுவேன் இது ரெண்டுமே போடுறதை கண்டிப்பாக ஒரு வீடியோவை போடுறேன் ஓகேவாம்மா அப்படிங்களா கண்டிப்பாக இந்த டைம் ஹீரோய்க்கும் போகிறோம் க்ளாஸ் போடுறாங்களா ஹீரோய்க்கு ஹண்ட்ரட் ஸ்டார் போகிறோம் ஓகேவா அப்படியே அதுதான் டார்கெட் ஓகேவா ஸோ இப்போ வந்து குளோவாக போட்டு ஏறிட்டு போயிட்டுருக்கிறோம் ஸோ டோர்னமெண்ட் விஷயம் என்னாச்சுன்னா நாளைக்கு டோர்னமெண்ட் மாதா ஓகேவா அந்த குரூப்பில் வந்து நாங்கள் மெசேஜ் போடுவோம் புது ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப் வாட்ஸ்அப்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா அப்படிங்களா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க பட்டன் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து அது சேர முடியும் டீம் எலிமினேட் ஓகே ஓகேவா பிள்ளைகளா இந்த இடத்துல நான் வந்து கவருக்கு நின்றுருப்பேன் அவர் வந்து அங்கே நிற்பார் அழுத்திடலான்னு பார்த்தா இந்த ரவுண்டும் இந்த ரவுண்டும் வின் பண்ணிடுறாங்கம்மா பிள்ளைங்களா இப்போ பாருங்க சூப்பராக தான் போயிட்டுருக்கும் இந்த ரவுண்டும் நான் வந்து டேமேஜ் கொடுத்தோன்னே ஏறிடுவேன் கரெக்டாக தான் ஏறுவேன் ஆனால் வந்து வேறு லெவல் டேமேஜ் கொடுத்துருவாங்க நினைவு ஸோ முடிஞ்சிருவோம் அங்கே பாருங்கள் அங்கே ரெண்டு பேர் கரெக்டாக அவங்க நின்றுட்டாங்க கொஷனில் சரி எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அவன் வந்து இவனு போக்கர் நாம் வந்து அவன் எல்லோ போக்கர் நான் வந்து ரெட் போக்கர் அன்றைக்கே போட்டோம் ஒரு டைம் வீடியோவில் ஸோ தரமான முறையில் மண்டேலியில் அவனை போட்டோம் ஸோ சரி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான் எஸ்கே போயிட்டே இருக்கிறான் அப்புறம் இவனை வந்து இவன் வந்து சுற்றி வர பார்த்தான் இங்கே அந்த ரொனால்டோ வந்து சுற்றி வர பார்த்தான் அவனுக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிவிட்டு ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவேன் ரொனால்டோ பாருங்க அவன் அடிச்சோடனே தெரிஞ்சது இங்கே தான் முடிஞ்சுட்ருக்கிறான் என்ன அவன் எப்போ தான் ஒழிஞ்சொழிஞ்சு விளையாடுவான் ஸோ இந்த இடத்துல ஃபுல் டேமேஜ் கொடுத்து ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டேன் ஓகே மேம் அப்படினு இப்போ இங்கே இயர்லான்னு பார்த்தோம் எம்பி ஃபிஃப்டி வச்சு பர் ரூன்னு எடுத்துகிட்டு நிற்கிறதே நான் கவனிக்கல ஸோ வந்து நம்ம காட் ஸ்பீடியும் முடிச்சுட்டுருவான் அவன் வந்து இந்த ரொனால்டோ முடிச்சுட்டுருவான் ஓகே வேறு லெவல் அவன் எம்டர்நேஷல் எடுத்திட்டான் ஸோ இப்போ வந்து ஃபோர்த் ரவுண்டா ஃபிஃப்த் ரவுண்டுக்குள்ளே போயிடலாம் ஓகே மேம் அப்படியே அவங்க மூணு ரவுண்ட் ஜெயிச்சிட்டாங்க இந்த ரவுண்ட் நாங்கள் கம்பேக் கொடுக்கலாம் கண்டிப்பாக பிடிக்க முடியாது ஸோ அவங்க தரமான முறையில் ஏறிடுவாங்க ஸோ சிக்ஸ் கூட சப்பா சப்பையாக போயிருவாங்க ஏன்னா வெஸ்ட் இருக்காது அதுதான் பெரிய பிரச்சனை இப்போ வெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா ஒரு ரெண்டு கன்று எடுத்தோம்னா வெஸ்ட் இருக்காது அவங்க ரெண்டு கன்று வச்சிருப்பாங்க வெஸ்ட்டு வச்சுருப்பாங்க லெவல் த்ரீ நம்ம ஒரு கன்று வச்சு அடிக்க முடியாது ஸ்விச் பண்ணி கூட அடிச்சிருக்காங்க ஓகேவா அப்படிங்களா ஸோ அதனால தான் வந்து விட்டுக்காடணும் ரெண்டு பேரும் காலில் தான் இருந்தோம் காலில் பேசிக்கிட்டே ஆடணுமா அப்படிங்களா ஸோ அப்படியே வேறு லெவலில் க்ளோவெல்லாம் போட்டு இந்த டைம் எப்படியாவது அடிச்சிடணா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஆடலான்னா வேண்டாம்டா ரஷ் பண்ணி ஆடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டேமேஜ் ஏடுபடி முடிக்க ஆரம்பிச்சிருவான் அவடை பாவிப்பையிலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க அவனை கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவேன் கன்ஃபியூஸ் பண்ணுறதில்ல அவனை வந்து ஏமாத்துறது அவன் அடிக்க வருவான் நான் கரெக்டாக க்ளோவல் போட்டிருப்பேன் இல்லைன்னா கன்ஃபார்ம் நூற்றம்பது டேமேஜ் கொடுத்துருப்பான் ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இதே மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ இப்போ வந்து அடிச்சிடலாமா அப்படின்னு பிளான் பண்ணுவேன் சுற்றி போவேன் சுற்றி போவான் இந்த ரவுண்டு இல்லை இன்னொரு ரவுண்டு நினைக்கிறேன் இந்த ரவுண்டில் இந்த கேப் தான் போவோம் ஸோ வேறு லெவல் டேமேஜ் கொடுத்துருவான் டேமேஜ் கொடுத்து போகலாமான்னு கேட்பான் மேம் வேணாம் வேணாம் போகலாம் அப்படின்னு சொல்லுவான் அதனால சரி போயிடலாமா அப்படின்னு பார்ப்பேன் போயிருவோம் ரெண்டு பேருமே போயிடுவோம் அவங்க போகலான்னா அதனால் நானும் வந்துவிட்டேன் வந்துட்டு இப்படி போய் சுற்றி போய் மாண்டையில் நறுக்குன்னு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தால் அவன் அதுக்கு மேலே தப்பிச்சிருவான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒம்பது டேமேஜ் உழுவுது சரின்னா காமெடி பீஸ் ஆகிட்டோம் சரி ஓகே ஒரு பிரச்சனை இல்லை இந்த தடையும் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போவேன் சரி வேறு லெவல் ஏறி போய் அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அவன் அடிக்கிறான் இங்கே பார்த்தா இங்கே ஒரு டேமேஜ் கொடுப்பேன் டேமேஜ் கொடுத்துட்டு அவனை அடிக்கலான்னு போனால் இங்கே வந்து பட்டுன்னு ஒரு ரெடியான மண்டல் விழுவாது பாடி தான் ஒரே ஒரு ஒன் டேப் ஒன் டேப் பண்ணி அடித்தோம் ஓகேவா அப்படியே ஒன் டேப் ஹெட்சாடில் ஒன் டேப் ஓகேவா அப்படிங்களா ஒரே ஒரு ப்ளட் அடித்தோம் ஸோ இந்த இடத்துல ரெண்டு இது கிடைக்கும் ரெண்டுலேயுமே ரீலோடு ஆகாமல் கரெக்டாக தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து சரி போய் அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா ஃபுல் டேமேஜ் அங்கே பாருங்கள் ஒரு பத்து வச்சு தான் இருக்கும் ஸோ போய் அடிச்சிடலான்னு பார்ப்பேன் இந்த ரெண்டு எப்படியோ ஜெயிச்சுருவேன் அதுதான் பெரிய விஷயம் சரி க்ளோவல் லாக் பண்ணி விடலாம் அப்படின்னு பார்த்தா சைடு கேப்பில் வந்துடுவான் சரி விட்டுறலாம் அந்த இடத்துல அப்படின்னு சைட் இல்லைனா லாக் பண்ணிடுவோம் ஃபுல்லாக சரி இடத்துல மட்டும் லாக் பண்ணேன் அந்த இடத்துல டேமேஜ் கொடுத்துருவேன் திரும்பி இந்த இடத்துக்கு பின்னாடி போவேன் அவன் பின்னாடி க்ளோவா போட்டே போயிடுவான் ஸோ அவனும் ஒரே குளோவில் வச்சுக்கான சரியான கன்ஃபியூஷன் ஆயிடும் சரி இந்த இடத்துல திரும்பி க்ளோவல் லாக் பண்ணி விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணி விட்டு அவன் வந்துடுவான் எப்படியும் வந்துடுவான்மா பிள்ளைங்களா ஸோ ஏதோ ஒரு ஓட்டையில் போன்று வந்துடறனா சாமி இப்போ பாருங்க இந்த கேப்பில் வந்துருவான் எப்படி வருவானே தெரியல எப்படியோ ஒரு அடி அடிச்சு அப்படியே கில் அடிச்சாச்சு ஒரே ஒரு ப்ளடர்த்து அடித்தோம் ஸோ ஓகேம்மா பிள்ளைங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் வேறு லெவல் ப்ரோ ஓ வேறு லெவல் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தனிமையும் திறமையும் உடைய ஒரு பிளேயராக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சும்மா வேட்டிசின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம் ஓகே இப்போ வந்து நாம் டூ அவங்க த்ரீ இந்த இடத்துல அடிக்கலான்னு பார்ப்பேன் மிஸ் ஆகிரும் ஸோ இந்த ரவுண்டு தான் வேறு லெவலு ஸ்ட்ராட்டஜியோட ஆடுவோம் ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜியோட ஆடப்பா வந்து வந்துடுக்கிறே அப்படின்னு கேட்காதீங்க சும்மா ஃப்ரெண்ட் ஃபண்ட் மேட்ச் ஃபண்டுக்காக தான் ஆடணும் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அழுத்து ஒரு மண்டையடி இப்போ பாருங்கள் அழுத்து இந்த இடத்துல அவன் தவையில்லாமல் கூச்சி வந்துடுவான் ஒரு மண்டை ஆ அவ்வளோ தான் வேறு லெவல் ரெண்டு பேர்த்தையும் போய் பட்டுன்னு முடிச்சு விட்டாச்சு ஸோ ஈச்சும் பண்ணியாச்சு ஓகேவா அப்படிங்களா இந்த இடத்துல நாங்கள் ஈச் பண்ணால் கண்டிப்பாக தோற்றுருப்போம் ஸோ வேறு லெவல் ஈச் பண்ணியாச்சு கடைசியில் ஆஃப்லைன் போயிடுவாங்க ரெண்டு பேருமே சரியான ஒரு ஃபன்னாயிடும் ஸோ ஆஃப்லைன் போனவங்க நாங்கள் வந்து எமௌண்ட் போட்டிருப்போம் இந்த ரவுண்ட் பாருங்கள் அந்த ரொனால்டோங்கிற மட்டும் எட்டி பார்த்துட்ருப்பாங்க க்ளோவல் போட்டு அது வந்து ஆஃப்லைன் போயிடுவோம் அவங்க ஆஃப்லைன் போயிடுவோம் வந்து நெட்வொர்க் நெட்ஒர்க் ஆஃப்லைன் போயிடுவான் அந்த டிடி ஸ்பீடுங்கிறவன் தான் சூப்பரா ஆடிட்டிருப்பான் ரெண்டு பேரும் ஆடினா தான் ஆட முடியும் அதனால் சரி இவ்வளோவும் பார்த்திங்கன்னா பட்டுன்னு மண்டையில் அடிச்சுட்ருவான் அவன் எட்டி பார்க்க எட்டி பார்க்க அப்புறம் வந்து ஏறி போவோம் அவன் என்றான் அவன் தான் வந்து அழுத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவல் போட்டு போவோம் கடைசியில் பார்த்திங்கன்னா அவனும் ஆஃப்லைனு ஸோ இந்த இடத்துல பாருங்க அப்படிங்களா இங்கே ஆஃப்லைன் இருப்பான் அடிக்கலான்னு பார்ப்போம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டே எடுத்து விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி க்ளோவல் போட்டுட்டான் சுற்றி க்ளோவல் போட்டு எமோட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக எமோட் போட்டு சுற்றிட்டு இருந்தோம் எமோட் போட்டு சரிண்ணா அவன் ஒரு கிலோ அடிச்சிட்டான் நான் ஒரு கிலோ அடிச்சுக்கிறேன்னு சொன்னானே சரின்ட்டான் சரி நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் சரி அப்படி இந்த இடத்துல பாருங்க வேறு லெவலில் அப்படியே கார் எமோட் போட்டு உமாண்டையிலேயே எப்போ ஒரு ரெடி அவ்வளோதான் ஓகே அவ்வளோதான் வேறு லெவல் நான் ஒரு கிலோ எடுத்தாச்சு நீ அழகா ஜெயசரலாம் ஏன்னா அவங்க ஆஃப்லைன் போயிட்டாங்க எல்லா ரவுண்டும் ஆஃப்லைன் போவாங்க சரியான ஃபன்னாக இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ பாருங்கள் இப்போ வந்து ஆஃப்லைனு சரி திரும்பியும் வேகமாக இருப்போம் கண்டிப்பாக அவங்க ஒருத்தர் மட்டும் ஃபஸ்ட்டை முடிச்சு விட்ரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் எப்படினா பாட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாட்டு வர மாட்டேங்குது தெரில பாட்டும் கனெக்ட் ஆகல பாட் கனெக்ட் ஆயிருந்தால் கூட சூப்பராக இருந்திருக்கும் ஃபன் பண்ணி பண்ணியிருக்கலாம் ஸோ அதே இடத்துல நீக்கிறனால ஃபஸ்ட்டே போக வேண்டியதாக இருக்குது இப்படி ஏறி அந்த இடத்துல ஒரு ஒன் டை படிக்கவேன் ட்ரை பண்ணுவேன் ட்ரை பங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ட்ராக் பண்ணுவேன் மிஸ் ஆயிரும் திரும்பி ஒரு ட்ராக் பண்ணுவேன் திரும்பி மிஸ் ஆயிரும் திரும்பி ட்ராக் பண்ணாலும் ஹெட் செட் விழுது ஸோ இந்த இடத்துல எம்டன்ஸ் ஒரு டபுள் சைட் வச்சு இப்படி அடிச்சிடலாம் பார்த்தா மிஸ் ஆயிடும் இந்த இடத்துல ஒரு மண்டை அப்படி இன்னொரு மண்டை இது வர லெவலு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மண்டையடி அடிச்சாச்சு பையன கீழே அடிச்சு அப்படின்னு சொன்னால் ஏ அப்படிதான் விடு விட்டு அப்படின்னு அப்புறம் வந்து வேற லெவலில் அடுத்த ரவுண்டு போயிடலாம் ஸோ இந்த ரவுண்டுமே அவன் வந்து கடைசி ரவுண்ட்லாம் ரொம்ப ஏட ஒளி எடுப்போம் ஸோ அது வந்து வேற லெவல் இருக்கும் ஏட ஒளி போய் நானும் பட்டுனா கீழே அடிச்சிருவேன் ஸோ நீங்களே பாருங்க வேற லெவல் இருக்கும் ஸோ இப்போல்லாம் போய் பட்டு பட்டுன்னு கீழே எடுத்து சரலாம் அவன் வந்து ஷாக் ஆயிடுவான் அவன் வந்து வெளியே போய்ட்டு ரீகனெக்ட் ஆகிறதுக்குள்ள அதாவது அவன் நெட்ஒர்க் கரெக்ட் சீட்டு ரெண்டு மூணு டைம் ரீகனெக்ட் ஆச்சு பந்து அஞ்சு பார்த்தோன்னே ஏழுக்கு மூணு அவ்வளோ தான் கதை முடிஞ்சது அப்படிங்களா ஸோ அதோட தான் கேரக்டர் ஸ்கில்லாம் ஆஃப்ல தான் இருக்கும் ஸோ வேறு லெவல் மேட்ச் தான் ஏன்னா கேரக்டர் ஸ்கில் ஆஃப் லெவலேட்டால் தான் அப்புறம் கேரக்டர் ஸ்கில்லோட எதோ மேட்ச் நடந்தால் டோர்னமெண்ட் நடந்தால் கூட ஸோ வேறு லெவலில் ப்ளே பண்ணலாம் அதனால கேரக்டர் ஸ்கில் ஆஃப் பண்ணி வைங்க ஸோ ஏதோ டோர்னமெண்ட் நடத்துறதுனால கேரக்டர் ஸ்கில் ஆஃப் பண்ணி வைங்க அப்படிங்களா க்ரோனால யூஸ் பண்ணாங்க நீங்களே தரமான முறையில் டீம் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த ரவுண்டில் வந்து டெசர்ட்டிகளையே போட்டு அழுத்திடலாம் இங்கேருந்து அவன் சுற்றி வரதுக்குள்ளே நம்ம இருந்து அழுத்திடலாம் அவன் வந்து அவன் வந்து நடிப்பானுங்க அப்படின்னு சொன்னால் இல்லை ரெண்டு பேரும் உண்மையாக ஆஃப்லைன் போயிடுவானுங்க ஸோ இந்த இடத்துல பிடிச்சி அழுத்திடுவேன் பிடிச்சி அழுத்திட்டு இன்னொருத்தன் வந்து அவனே கிள்ளு அடிச்சுருவான் நான் வந்து ட்ராப் பண்ணலாம் தூக்கு அவங்க முடிச்சுட்டுவான் அவ்வளோ தான் பிள்ளைங்களாம் ரெண்டு பேருமே கிள் அடிச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து ரெண்டு நேரம் ஆளுக்கு ஒரு கிள் அடிச்சிட்டோம் இப்போ வந்து கடைசி ரவுண்டுமா அப்படிங்களாம் வேறு லெவல் ரவுண்டு நீங்களே பாருங்கள் அந்த ரவுண்டில் அவன் ஏடு வழியும் எடுப்பான் சரி நாமளும் எடுத்துடுவான் நாம மட்டும் என்ன குறைஞ்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஏடபிள் நான் எடுத்தான் நினைச்சேன் ஏடபுள்யூமு எடுப்போன்னு அதே மாதிரி எடுத்தான் ரெண்டு ஏடபிள்யூஎம் ஓகேம்மா படையா அப்படியே நாமளும் டபுள் ஏடபிள்யூம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா ரெண்டு ஏடபிள்யூம் எடுத்துகிட்டு நாங்களும் எடுப்போம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடாப்பா நீண்ட டபுள் டேமேஜ்க்குன்னு வச்சுருக்கிறேன் அப்படின்னு கேட்டால் ஆமாண்டா நாங்களும் ஸ்விட்ச் பண்ணி இப்படிலாம் அடிப்போம் நாங்களாம் அடிச்சா டேமேஜ் ஒம்பதுச்சா போகும் அப்படின்னு சொன்னேன் ஆமாண்டடி அப்படின்னா சரி ஓகே இங்கே பாருங்கள் குளோவால் மட்டும் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் பன்னெண்டு க்ளோவால் இன்னமும் கிளாஸ் கோட் மேட்ச்சில் எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ எடுத்து வைக்கல அது ஆ பண்ணன்ட்டு இருந்து எடுத்தது தான் எல்லாமே லூட்டு அவ்வளோ பெரிய நம்ம ஒரு லூட் எடுக்கிறவங்களோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல எப்படியாவது நான் குளோல் அடிச்சிட்டுருணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவேன் ஸோ இந்த இடத்துல அவனை எய்ம் எங்கும்போது கரெக்டாக அடிச்சுட்ருவேன் நான் இங்கே ஹெச் எடுத்து வைக்கலாம் நான் எய்ம் இருப்பேன் பட்டன் க்ளோவல் போட்டுட்ருவேன் அடப்பா ஆவிப்பா இந்த இடத்துல ஒரு பட்டன் ஒரு மண்டை அடி இங்கே ஒரு அடி இங்கே ஒரு அடி அவ்வளோதான் அப்படியே எல்லாத்தோட வீடியோ முடிஞ்சுது அடுத்த வீடியோ வெறும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டூ கே கேமை ஸோ டோர்னமெண்ட் விஷயம்லாம் அடுத்த அடுத்த வீடியோ ஃபுல்லாக கிளியராக சொல்கிறோமா அப்படிங்களா நாளைக்கு டோர்னமெண்ட் ஓகே பை பயம் அப்படிங்களா அடுத்த வீடு சந்திக்கலாம்